வருகின்ற இறை தெய்வ மாண்புகு அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று, அதாவது பிப்ரவரி 24 அன்று மாண்புகு முதல்வராக சென்னையிலே துவக்கி வைத்து, அதற்கு அடுத்த நாளில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலும் அந்த ஸ்கூட்டி வழங்குகின்ற திட்டத்தை துவங்கி இருக்கின்றோம். அதனால் அம்மா அவர்கள் சொன்ன அத்தனை திட்டங்களும் ஏழை தாய்மார்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுக்கும் அது வந்து சேரும் என்பதற்கு இதை நான் ஒரு உதாரணமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அம்மாவர்கள் அறிவித்த திட்டம், இன்னும் ஒரு மாத காலத்திற்கு அந்த திட்டத்தை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். ஸ்கூட்டி என்பது இளம் பெண்கள் வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் மானியத்தோடு அந்த ஸ்கூட்டி வழங்குகின்ற திட்டத்தை இன்னும் ஒரு மாத காலத்திலே துவங்கி இருக்கின்றோம். அது பார் டெண்டரை பொறுத்தவரை நேற்றுக்கு முன்தினம் என்னுடைய வீட்டுக்கு அந்த அசோசியேஷன் எல்லாம் வந்தார்கள். வந்து அவர்கள் இடத்துல சொன்னால், அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது, அந்த முடிவுக்கு ஏற்ப நீங்கள் கட்டுப்பட்டு அதை நடத்த வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் அதற்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக நாங்கள் அரசு நடவடிக்கை எடுத்து அந்த பாரெல்லாம் சீல் வைத்திருக்கின்றோம். அதனால் அவர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட 600 பார்கள் ஏலம் போயிருக்கின்றது. அந்த 600 பேர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இவர்கள் கூட்டாக சேர்ந்து கொண்டு இன்னும் குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அது வாய்ப்பு குறைவாக இருக்கு. தமிழகம் முழுசாக எவ்வளோ பார்கள் சீல் வச்சுருக்கீங்க? 600 பார் தான் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,000 பார்க்கு மேலே சீல் வச்சிருக்கு. இப்போ மறு டெண்டர் அறிவிக்க போகிறீங்களா? அது பார்த்துட்டு தான், இதனுடைய சூழ்நிலை பார்த்துட்டு தான். அவங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே 3% இருந்தது. அதில் வந்து அவங்க கோரிக்கை ஏற்றி 2.5% குறைச்சோம். இப்போ 2% குறைச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எங்களுக்கு குறைக்கணும்னு கேட்குறாங்க. அது அவங்க 2% கேட்குறாங்க. நீங்கள் 2.5% மதுபாட்டில் தொடர்ந்து கடத்தல் இருக்கு. நம்ம போலீஸ் அவ்வளோ வேகமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன இருக்குது?